வணக்கம் நேயர்களே. இன்று மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான செக்மெண்டோட தான் உங்களை மீட் பண்ணிருக்கேன். இவ்வளவு நான் முன்ன செக்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து உங்களுக்கு நெயில் ஆர்ட், எங்களுக்கு முகங்கள் எப்படி பராமரிப்பது அந்த மாதிரி, இன்னைக்கு ஒரு ஹேர் கேர். நாங்க ஹேர் நிறைய ட்ரெண்ட்ல வளர்ந்து வரக்கூடியது, நிறைய பேர் ஆசைப்படக்கூடியது, ஹேர் ஸ்டைல்ஸ தவிர்த்து ஹேர் கலரிங், ஹைலைட்டிங், அதே மாதிரி ஒரு நாங்கள் நார்மலாக எடுத்துக்கொண்டோமே, ஆனால் ஒரு 30 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து பெரும்பாலான இப்போ வந்து ஹேர் டை பண்ணுறாங்க. ஆனால் அதே ஹேர் டைல இருக்கிற மாதிரி எங்களுக்கான ஆயுர்வேதம் மூலமாக கூட ஹேர் கலரிங் எங்களுக்கு பண்ணலாம். அதே மாதிரி யங்ஸ்டர் வந்து ஹேர் ஹைலைட்டிங் பண்ணுங்க, ஹேர் கலர்ஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸை வச்சு ஃபேண்டசி கலர்ஸ் கூட நிறைய யங்ஸ்டர் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஏற்ற வகையில், அதாவது ஒரு யங்ஸ்டருக்கும் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு வயதானவங்களுக்கு ஆஃப்டர் 30 பிறகு இருக்கிறவங்களுக்கு கூட, எப்படியான ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து ஹேர் கலரை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன முறையில என்ன மாதிரி டெக்னிக்ல பண்றது, அதை தவிர நீங்களும் அதை வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கட்டும், அம்மாவுக்கு கூட ஒரு பொண்ணு பண்ணி விடலாம், என்ன மாதிரியான ஒரு ஈஸியான மெத்தட்ல நாங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்களுக்கான ஹேர் கலரை பண்ணலாம்ன்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக தயார் பண்ணிட்டு வந்திருக்கிற செக்மெண்ட். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல நீங்க நிறைய பெனிஃபிட், அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்க நிறைய பயன்கள் எடுத்துக்கொள்ளணும். என்ன சொல்ல, நாங்கள் செய்ய போறது நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஹேர்பல் முறையை தான் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நாங்கள் நீண்ட காலத்துக்கு அந்த ஹேர் கலரிங் எங்களோட ஹேர்ல இருக்கணும், அதுவும் நல்ல ப்ரொடக்டாக இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் ஹேர் கலர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கொண்டீங்கன்னா, சில பேர் ஆசைப்படுவாங்க ஹைலைட்ஸ் பண்ணணும், லைன்ஸ் பண்ணணும், சில பேர் பார்டருக்கு மட்டும் கலர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ அந்த மாதிரி இன்றைக்கி என்ன மாடல் ஆசைப்பட்டிருக்காங்க, அவங்களோட பார்டருக்கு மட்டுமே தான் கலர் பண்ணணும், அதுவும் ஹேர் கலர். இன்றைக்கி நான் அவங்களுக்கு பண்ண போகிற கலர் கூட 2 கலர் மிக்சிங்ல பிளீச்சோட சேர்த்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகி கலர் விளங்கும். நிகழ்ச்சிக்குள் போகலாம். இப்ப நாங்க ஹேர் கலர் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்டோம். முதலாவது ஹேர் கலர் பண்ண முன்னாடி நாங்க கவனத்துல கொள்ள வேண்டிய விடயங்கள் தான், நாங்க ஹேர் கிளவ் போட்டிருக்கணும். ஏன்னா ஹேர் கிளவ் போடுறதுக்கான காரணம் வந்து நாங்க இப்ப யூஸ் பண்ண போறது ஹேர் கலரிங், ஹேர் கலரிங் அண்ட் டெவலப்பர், இது ரெண்டும் யூஸ் பண்ண போறோம். ஹை கெமிக்கல் இல்லாட்டி கூட அந்த கலர் எங்களோட கையில பட்டதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு அந்த கலர் போகாது. அப்ப நாங்க அதனால ஹேர் கலரிங் போடும் போது கட்டாயமா எங்களோட இரு கைகளுக்கும் கிளவ் போட்டிருக்கணும். ஆனா நான் முதல்ல இவங்களுக்கு நான் பண்ண போறேன்னு சொன்னது வந்து பிளீச். அதுக்கு முன்னாடி இவங்களோட ஹேர் பார்த்தோம்னா, இவங்க இதுக்கு பிஃபோர் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி வந்து இவங்க ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. அது இன்ஸ்டன்ட் ப்ரௌன் கலர்ன்ற ஒரு ப்ரௌன் கலர்ல ஹேர் கலர் பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க அதை தவிர இப்ப இவங்க இப்போ நியூவா என்ன மாதிரியான ஒரு ஹேர் கலர், அதுவும் ஒன்லி பார்டருக்கு மட்டும் ஹைலைட் பண்ணி பண்ண சொல்றாங்க. இப்ப நாங்க அதைதான் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். நாங்க முதலாவதா எந்த கலரிங் ஹேர்க்கு எந்த சம்பந்தமா பண்ண போறோம் என்றாலும் இந்த மிடில் பார்ட், மிடில் பார்ட்டை நாங்க வந்து மிடில் பார்ட் எடுக்கணும். எடுத்து இந்த சைடுனா இந்த சைடுக்கு ஒரு செக்ஷன் கிளிப் போட்டுட்டு அதுலேயும் இருந்து, இப்போ நாங்கள் இவங்களுக்கு இவங்க எங்கள்கிட்ட கேட்ட அளவு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கிளைண்ட் கிட்ட கேட்கணும், வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த பார்ட்ல இருந்து எந்த இடத்துல இருந்து கலர் வேணும், இவங்க நாமளா கேட்டது இந்த பகுதியிலிருந்து வேணும்னு. அப்போ நாங்கள் அதையும் இரண்டா பிரிச்சுக்கணும். பிரிக்கும் போது நாங்கள் சரியான லென்த் பார்த்து டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லென்த்துக்கு நாங்கள் செக்ஷன் கிளிப் போட்டு வச்சுட்டோம். இந்த லென்த்தை எடுத்து நல்லா நாங்கள் தலையை சீவிட்டு, எனக்கு கண்டிஷனர் போடாததுனால ஹேர் எப்படின்னு சிக் அடைஞ்சு தான் இருக்கும், ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாங்கள் ஹேர் கலர் பண்ண போறதுனால. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த பார்ட்டை லெவல் பண்ணிட்டு எங்களோட கையில இந்த பகுதியில் அவங்களோட ஹேரை வச்சுட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ப்ளீச்சை அவங்களோட ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க இதே மாதிரியே அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ல உங்களுக்கு இது வீட்டில இருந்தே செய்யக்கூடியதா இலகுவா இருக்கும். அப்ளை பண்ணிட்டு நல்லா எங்களோட 2 விரல்களால இழுத்து விடணும். ஏன்னா அந்த கிரீம் வந்து எல்லா இடத்துக்குமே அந்த ப்ளீச் பட்டிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஹேவர் இந்த மாதிரி வச்சுட்டு பின்சைட், இதனால தான் நாங்கள் கிளவ் போடுறது, இது இல்லாட்டி எங்களோட கையில தான் இவ்வளவு படும். இந்த ப்ளீச்ன்றது கொஞ்சமாக கெமிக்கல் உள்ளது தான், ஸோ அது எங்களோட கையில படும் போது சில பேருக்கு அலர்ஜிக் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு கை எரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் கிளவ் போட்டு செய்யறது மிச்சம் நல்லா.
இது செய்யும் போது ஒரு லைட்டா ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். ஸ்மெல்ன்றது கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு. நாங்கள் வீட்டில இருந்து மிக்ஸ் பண்ணும் போது கவனமா மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு பெர்சன்டேஜ், அதுல பெர்சன்டேஜ் அளவுகள் இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் டெவலப்பர் எடுக்கும் போது நாங்கள் டெவலப்பர் வந்து கிரீம்ல இருந்து 2% நாங்கள் டெவலப்பர் மிக்ஸ் பண்ணணும். பெர்சன்டேஜ் கூடிச்சுன்னு சொன்னா அவங்களுக்கே நாங்கள் போடக்கூடிய குவாயிண்ட்டுக்கே கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடும். ஏன்னா ஸ்மெல் ரொம்பவே ஹெவியா இருக்கும். அதனால நாங்கள் லைட் ஸ்மெல்லுக்கு ஏற்ற வகையில பர்சன்டேஜ் பார்த்து நாங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்மெல் வெரி ஹார்ட் ஸ்மெல்லாலாம் இருக்காது, ஒரு லைட் ஸ்மெல்லாக தான் இருக்கும். இதே லோ எப்படி சொல்றது, பிராண்டட் இல்லாததா இருந்தா ஸ்மெல் ரொம்பவே ஹார்டா இருக்கும். அந்த ஸ்மெல் எங்களுக்கு தாங்கக்கூடியதா இருக்காது, ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கும். பிராண்டட்ல இருக்கிறதுல இருக்கிற இம்பார்ட்டன் வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்காது, ரொம்ப லைட் ஸ்மெல்லா தான் இருக்கும். இவங்களோட அந்த பாட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த செக்ஷனையும் அதே மாதிரியே ரெண்டா டிவைட் பண்ற செக்ஷன். சில பேருக்கு வந்து இப்ப எங்களுக்கு ஒருக்கா டிவைட் பண்ணினா அதுல அளவு இந்த மாதிரின்னு தெரியும். சில பேருக்கு அந்த அளவுகள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அளவுகளை ரொம்பவுமே நோட் பண்ணி வச்சு இங்க நிறைய செக்ஷன் கிளிப்ஸ்ல நிறைய பூல்ஸ் யூஸ் பண்ணி வீட்டுல இருந்து செய்யும் போது சரியா அந்த அளவுக்கு ஏற்றவங்களும் செய்யுங்க. நாங்க எதா இருந்தாலும் மிக்ஸ் பண்றதா இருந்தா கூட நாங்க பிளீச்சோ கிரீமோ எதுவா இருந்தாலும் முதல்ல வந்து கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க. போதாம போனா அதிகமா மிக்ஸ் பண்ணலாம், ஆனா வேஸ்ட் ஆக்க விட்டுறாதீங்க. நாங்க கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு போதாம போனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா நிறைய ஆயிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு அப்ளை பண்ணி மேலாது அது வேஸ்ட் ஆயிடும். அடுத்த செக்ஷனையும் நாங்க டிவைட் பண்ணி எடுத்த செக்ஷனையும் ப்ளீச் அப்ளை பண்றோம். இன்னொன்று ப்ளீச்ல இருக்கிற முக்கியமான விடயம் தான் குயிக்கா அப்ளை பண்ணி முடிக்கணும். ஏன்னா ப்ளீச் குயிக்கா கலர் தரக்கூடியது. நாங்கள் ஒரு 5-7 minutes மட்டும்தான் ப்ளீச் வைக்கலாம். அது நார்மலா நாங்கள் கலரிங் வைக்கிற மாதிரி 40 minutes அப்படின்னா வைக்க இயலாது. ஏன்னா அவங்களோட ஃபுல் ஹேவும் ஒயிட் ஆயிடும். ஒரு கோல்ட் கலர் வருதுன்னு விளங்குதோ அதோட டக்குனு ப்ளீச்சை போய் நாங்கள் ரிமூவ் பண்ணிடணும். யாருக்கும் நாங்க அப்ளை பண்ணிட்டோம். இப்ப நாங்க அத பேலன்ஸ் இருக்கிறத நாங்க பார்த்து எட்ஜுக்கு லைட்டா போட்டு விட்டுறோம். ஃபுல் ஹேருக்கும் ப்ளீச் அப்ளை பண்ணிட்டோம். இப்ப நாங்க இது ஒரு 5-7 minutes அவங்களோட ஹேர்ல லீவ் பண்ண விட்டுட்டு எப்படி வாஷ் பண்ணி திருப்பி எப்படி கலர் பண்றதுன்றத பார்க்கலாம். நாங்க ப்ளீச் அப்ளை பண்ணி 7 minutes ஆயிட்டு இப்ப நாங்க வாஷ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னு உங்களுக்கு விளங்கும் அவங்களோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ப்ளீச் பண்ணும்போது நார்மலா இப்படி ஒரு கோல்டன் பிரவுன் கலர் தான் வரும். இப்ப நாங்க இதை வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணும்போது நாங்க ஃபுல் ஹேர் வாஷ் பண்ண தேவையில்ல. ப்ளீச் அப்ளை பண்ணிருந்த இந்த இடத்துல இருந்து நாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு நாங்க அவங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ண போறோமோ அதை அப்ளை பண்ணலாம். நார்மலா நாங்க ப்ளீச்ச கூடுதலான டைம் வைக்க கூடாது. நாங்க எப்படி வாஷ் பண்றது, என்ன முறையில நாங்க வாஷ் பண்றேன்றது பாக்கலாம் வாங்க. அதுலதான் நாங்க அவங்களோட தலையை இந்த பாத் டப்ல வச்சுட்டு ஃபுல்லா இல்லாம லைட்டா வாஷ் பண்ணலாம். இதே நல்லா கூல் கிளைமேட்டா இருக்கிற டைம்ல வாட்டர் கூலா இருந்துச்சுன்னா நாங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்றது ரொம்ப நல்லா. ஆனா இப்ப இருக்கிற கிளைமேட்க்கு இந்த வாட்டர்ல நாங்க நார்மல் வாட்டரே ஹாட் வாட்டர் மாதிரி தான் அதுல வாஷ் பண்ணும் போது எந்த ப்ராப்ளமும் வராது. இப்ப நாங்க அவங்களோட ஹேர் வாஷ் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல அவங்களோட ஹேர் இருக்கு. அடுத்ததான் நாங்க இதுக்கு இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கலர் எப்படி செய்யலாம் என்றத பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு பிரேக் போயிட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணையலாம். இப்ப நாங்க
நம்மளோட ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ எப்படி ட்ரையர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சில பேர் இருக்கிறவங்களுக்கு ட்ரையர் நார்மலாகவே உங்களுக்கு 1,500 அந்த மாதிரி அமௌண்ட்ல வாங்கலாம். அதை தவிர்த்து வீட்டில் ட்ரையர் இல்லாதவங்க நல்லாவே டவலால தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆக மட்டும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு விரும்பின கலரை நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணலாம். இப்போ ட்ரையர் பண்ணி அவங்களோட ஹேர் ஃபுல்லா நாங்க ட்ரை பண்ண போறோம். பிரேக்குக்கு அப்புறமா மீண்டும் இணைஞ்சிருக்கும் சக்தி டிவியின் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி. பாத்தீங்கன்னா பிரேக்குக்கு முன்னாடி நான் அவங்களோட ஹேரை வாஷ் பண்ணி என்ன மாதிரி அவங்களோட பிளீச்சை வாஷ் பண்றதுன்றத காட்டியிருந்தேன். இப்ப நாங்க பார்க்க போறது அவங்களோட ஹேர்க்கு அவங்களுக்கு தேவையான இன்னொரு கலர் ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். நாங்க அவங்களோட ஹேரை இன்னொரு கலரை எப்படி மிக்ஸ் பண்ணி என்ன மாதிரி முறையில நாங்க அதை அப்ளை பண்ண போறோம் என்றதுதான் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு தயாரா இருக்கேன். முதலாவது நாங்க கலரை எப்படி மிக்ஸ் பண்ணிருக்கோம், என்ன மாதிரியான கலர் இப்ப வருது அதுன்றது இந்த மிக்சிங் மூலமா உங்களுக்கு பார்க்க முடியும். நாங்க இப்ப மிக்ஸ் பண்ணி இருக்கிற கலர் பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு தேவையான கலர் அண்ட் டெவலப் இது ரெண்டும் சேர்த்தாதான் எங்களுக்கு இந்த மிக்சிங் கலர் வரும். அதுவும் மெயினா நாங்க மிக்ஸ் பண்ணும் போது கலரை பார்க்கணும். கூடுதலா டெவலப்பர் விட்டுட்டோம்னு சொன்னா இருக்கிற கலரை விட ரொம்ப கலர் டார்க்கா போய் ஹேர் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்க. அதனால நாங்க இப்ப காட்டுற கலரை பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டான ஒரு கலர் தான் நாங்க இவங்களுக்கு ஹைலைட் பண்ண போறோம். அவங்களோட பார்டர் ஏரியாக்கு எப்படி ஹைலைட் பண்ணலான்றதை வாங்க பாக்கலாம். ஆனா ஆரம்பத்துல சொன்னது மாதிரி மிடில் பார்ட் ரெண்டா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்த பார்ட்ல இருந்து அவங்களோட ஹேவ டூ டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் நாங்க செக்ஷன் கிளிப்ப போட்டுட்டு இந்த லாஸ்டா இருக்கிற பார்ட்க்கு நாங்க நல்லா கோம் பண்ணிட்டு ஹேவ கலரை சேம் மெத்தட்ல மேலிருந்து கீழ் நோக்கின மாதிரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும் போது நீங்க இதுல நாங்க பிளீச் பண்ணிருக்கிற ஏரியாக்கு மேல கிரீம் பட்டுட்டே அப்படின்னு ஒரி பண்ண தேவையில்ல. ஏன்னா பிளீச் பண்ணிருக்கிற ஏரியா மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிக்கும். மற்ற இடங்கள்ல கிரீம் பட்டிச்சாருன்னா இந்த கலர் அப்ளை பண்ணிருக்கிற கலர் போயிருந்தா அது வந்து ஜஸ்ட் ஷேட், அதாவது வெயில போக்கல மட்டும்தான் அந்த கலர் விளங்கும். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல காட்டின மாதிரி கலரை அப்ளை பண்ணி முடிச்சதும் அவங்களோட ஃபுல் ஹேவையும் நீட் பண்ணி விட்டுணும். என்னோட யோசிச்சிருப்பீங்க நாங்க கேப்ப வந்து இப்படி போட்டிருக்கோமே மத்த சைட் பிளாக் சைட் போடலன்னு. ஹேக்கு நாங்க எதுவும் பண்ணும் போது கேப்ப வந்து பிளாக் சைட் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். பிளாக் சைட் யூஸ் பண்ணாத காரணம் அவங்களோட ஹேவும் பிளாக் கேப்பும் பிளாக் போது எங்களுக்கு அப்ளை பண்ற கலர்ஸ் அடுத்ததான் நாங்க பிரிக்கக்கூடிய செக்ஷன் எதுவுமே கிளியரா விளங்காது. அதனால நாங்க கேப்ப எப்பயுமே மாத்தி சைட் தான் யூஸ் பண்ணணும். அதோட யூஸ் பண்ணி முடிச்சது நாங்க வாஷ் பண்ணிரோம் இல்லாட்டி இந்த கலர் அப்படியே இருக்கும். சில பேருக்கு சலூன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கேப் இருக்கும், அப்படி இல்லாதவங்க வந்து டவல். நீங்க வேஸ்ட் ஆகிற சில டவல்ஸ் இருக்கும், இல்லாட்டி உங்களோட ஹேர்க்குண்டே டை பண்றவங்க இருப்பாங்க கலரிங் பண்றவங்க வீட்டுல இருந்து, அவங்க அதுக்குண்டே செப்பரேட்டா ஒரு டவல் வாங்கி வைக்கணும். பட் பிளாக் கலர் அவாய்ட் பண்ணிட்டு அதுவும் டை பட்டா விளங்க மாதிரி ஒரு டார்க் கலர் ரெட் கலர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர்ல டவல் வாங்கி வச்சு உங்களுக்கு இதை செய்யலாம். அதோட நீங்க உடனே வாஷ் பண்ணீங்கன்னு சொன்னா மேபி கொஞ்சம் கலர்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா நீங்க வாஷ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு டிப்ஸ் தான் இது, கட்டாயம் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நாங்க கிரீம் யூஸ் பண்றோம், இது ஒரு கெமிக்கல். அதனால தயவு செஞ்சு கன்சீவா இருக்கிறவங்க பேபிக்கு ஃபீட் பண்றவங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்க. என்று சொன்னா கன்சீவா இருக்கிற போது நீங்க இதை சுவாசிப்பீங்க, இந்த கெமிக்கலை சுவாசிப்பீங்க, அது உங்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு போய் அது மூலமா அந்த பிள்ளைக்கு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபீட் பண்ணும் போது தாய்மார்கள் சுவாசிக்கிறத அந்த பிள்ளையும் சுவாசிக்கும். சில நேரம் கெமிக்கல் எந்த ரீதியா எங்களோட பாடிக்குள்ளுக்கு போகும் என்று தெரியாது, அது பாலோட கலந்து போனா கூட அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து. அதனால தயவு செஞ்சு ஃபேஷனா இருக்கணும், அழகா இருக்கணும், ஆனா ஆபத்தும் இல்லாம நாங்க அழகா இருக்கணும். அதுக்கேற்ற வகையில நீங்க யூஸ் பண்ணுங்க. சில சலூன்ஸ்ல எனக்கு நார்மலா சலூன்ஸ்ல இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்படி பண்ணாதீங்கன்னு, ஆனா அவங்களோட ஆசைக்காக வேண்டி வீட்டுல வச்சு பண்ணி எந்த விளைவுகளும் வராம இருக்கணும். அதனால தயவு செஞ்சு இப்படி இருக்கிறவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஹார்ட் அட்டாக் இருக்கிற பேஷண்ட் வயசானவங்களுக்கு நாங்க டை பண்ண வேணாம்னு சொல்றதுக்கு காரணம், செக் பண்ணாம டை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும் போது அது கெமிக்கல் ஆகி போய் அவங்களோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதனால கவனமா
நீங்க உங்களுக்கு செய்யக்கூடியது அழகு தான், அது ஆபத்து இல்லாம அந்த அழகை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இன்னும் அழகாக மட்டும் இல்லாம ஆரோக்கியமா உங்களுக்கு இருக்கலாம். உங்களோட ஹேர் ஃபுல்லா இந்த பர்கண்டி கலரை அப்ளை பண்ணிட்டு இப்போ இவங்களுக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் தான், நாங்கள் ஹேர் கலரிங் ஹெனா ட்ரீட்மெண்ட், டை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, பாண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். எங்களோட காதுகளோட பின் பகுதியில் நாங்கள் இவங்களுக்கு யூஸ் பண்ண போற கலரை மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது 24 hours அவங்களுக்கு எந்த வித அலர்ஜிஸ், அதாவது கடிக்கிற மாதிரி, அதை அடுத்ததா வந்து அவங்களுக்கு அந்த இடம் வீங்கி வர மாதிரி அப்படி இல்லாம இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு அது யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ அந்த டெஸ்டிங் கட்டாயமா ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கோங்க. வீட்டுல செய்யறவங்களா இருக்கட்டும், இன்னொரு சலூன்ல போய் செய்யறவங்களா இருக்கட்டும், செய்ய மறந்தா கூட இப்படி ஒரு டெஸ்டிங் இருக்கு, நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட அழகோட சேர்ந்து அவங்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதை கட்டாயமா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பர்கண்டி கலர் அப்ளை பண்ணிட்டு இப்ப இதர ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு நீங்க இன்னும் ஒரு 45 minutes வெயிட் பண்ணணும். பிரேக்க தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்ளலாம். கலர் அப்ளை பண்ணி வச்சு 45 minutes ஆயிட்டு இப்ப நாங்க ஒர்க் பண்ண போறோம். முக்கியமா இன்னொரு விஷயம் இந்த நிமிஷத்துல சொல்லி ஆகணும், சில பேர் வீட்டுல ஹேர் கலரிங் பண்ணிட்டு அவங்க நார்மலா போயிட்டு அவங்க டெய்லி பாத் எடுக்கிற மாதிரி அப்படியே நேரா சும்மா ஷவர்ல இருந்து பாத் எடுத்துருவாங்க. அப்ப என்ன செய்யும், அந்த டை அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அவங்களோட பேஸுக்கு பாடிக்கு எல்லாம் போகக்கூடிய, அதனாலதான் சில பேருக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க கட்டாயமா வாஷ் பண்ண போது தலையை வேறையா வாஷ் பண்ணிட்டு பாடியை வேறையா வாஷ் பண்ணணும். ஹேர் கலரிங் டை அந்த மாதிரி பாண்டிங் செய்யற டைம்ல எல்லாம் வேறையா தான் அவங்க ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன்னா நிறைய வீட்டுல செய்யறவங்களுக்கு இப்படி சிங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அப்படி இல்லாதவங்க அவங்களோட ஹேவ முன்னாடி போட்டு அந்த மாதிரி வாஷ் பண்றது ரொம்பவும் நல்லது. இப்ப நான் எப்படி வாஷ் பண்றது, என்ன மாதிரி கண்டிஷனர் அப்ளை பண்றதுன்னு காட்டுறேன். வாஷ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த வாட்டர்ல அவங்களோட அந்த கலர்ஸ் எல்லாமே பண்ணிருக்க கலர் போகும். அப்புறம் உங்களுக்கு நாங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்க என்ன கலர் பண்ணிருக்கோன்றது அதுல ஹைலைட் பண்ணி விளங்கும். நல்லா வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் பண்ணிருக்கிற இடம் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணணும். இது வந்து நான் சொன்ன மாதிரிதான், கிளைமேட் ப்ராப்ளம்னால நாங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்றோம். இதே நல்ல கூல் கிளைமேட்டா இருந்தா, இல்லாட்டி மழை பெய்யற டைம் அந்த மாதிரியான ஒரு டைம்ல வாட்டர் நல்லாவே கூலா இருந்துச்சுன்னா லைட்டான ஹாட் வாட்டர், ஓவர் ஹாட் இல்லாம லைட்டா, எங்களோட நிக சூட அளவுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சூட்ல வச்சு நாங்க வாஷ் பண்ணலாம். சில சலூன்ஸ்ல அதுக்கேச மாதிரி அவங்க சிங்க்ல ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறவங்க நாங்க நம்மளா ஹாட் வாட்டர் வச்சு அது ஒரு பேசன்ல மாதிரி போட்டு அதுக்கேத்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கணும். நாங்க ஹேவ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கடுத்ததான் நான் சொன்னது, நாங்க முதல்ல கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன். கண்டிஷனர் யூஸ் பண்றது நிறைய பேருக்கு தெரியாது, கண்டிஷனர் எங்க யூஸ் பண்றதுண்டு. ஒரு நாள் கண்டிஷனர் ஸ்கல்ப்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, நாங்க முடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கல்ப்ல கண்டிஷனர் போனாதான் நிறைய டென்ட்ரஃப் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் எங்களோட ஹேக்கு மட்டும், ஷாம்பூ மட்டும்தான் எங்களோட ரூட்டுக்கு நாங்க யூஸ் பண்றது. இப்ப நாங்க கண்டிஷனர் போட்டுட்டு நல்லா கண்டிஷனர் போற அளவுக்கு நாங்க ஹேர் வாஷ் பண்ணணும். தலையில இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு தான் நாங்க ஷாம்பூ யூஸ் பண்றோம். ஆனா கண்டிஷனர் யூஸ் பண்றது வந்து எங்க ஹேர் டேமேஜ் ஆகாம, ட்ரை ஆகாம, ஒரு சில்காவும் ஸ்மூத்தாவும் இருக்கிறதுக்கு. ஆனா நிறைய பேர் கண்டிஷனர் யூஸ் பண்றது இல்ல. நாங்க சின்னத்துல இருந்து இப்ப ஓலெவல் செய்யற ஸ்டூடெண்ட்னு வைங்க, அவங்க அந்த வயசுல இருந்து யூஸ் பண்ணி வந்தாங்கன்னா இப்ப எங்களோட அம்மாக்களோட ஏஜ் வரும் போது கூட அவங்களோட ஹேர் நல்லாவே ஷைனிங்காவும் ஸ்மூத்தாவும் இருக்கும். சில பேர் அதை மெயின்டைன் பண்றது இல்ல, ஆனா கட்டாயமா கண்டிஷனர் நாங்க யூஸ் பண்ணி ஆகணும். அப்பதான் எங்களோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங் லுக் கொண்டிருக்கும். இப்ப எங்களுக்கு தேவையில்லாத அந்த ஜெல் யூஸ் பண்றது, சில கேர்ள்ஸ் கூட பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங் வேணும்ன்றதுக்காக வேண்டி நிறைய சிலிக்கன் ஆயில் யூஸ் பண்றாங்க பிராண்ட்ஸ் தெரியாம. அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணாலே போதும், எங்களோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங் சில்கியா இருக்கும். கட்டாயமா எல்லாருமே கண்டிஷனர் யூஸ் பண்றது ரொம்பவும் பெட்டர். இப்ப அவங்களோட ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்ப ட்ரை பண்ணிட்டு அவங்களோட ஹேர் எப்படி என்ன மாதிரி கலர் வந்திருக்குன்றத பாக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ நான் அவங்களோட ஹேர் கலரை வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஃபுல்லாக இப்போ அவங்களோட ஹேவை செட் பண்ணியாச்சு. இப்போ நான் இவங்களுக்கு இங்கே பண்ணியிருக்கிற கலர் வந்து பர்கண்டி. அதே மாதிரி நான் காமன் கலர்ஸ் இருக்கு, அதாவது எல்லாருடைய ஃபேஸுக்குமே சூட் ஆகக்கூடிய கலர் தான் பர்கண்டி, இன்ஸ்டன்ட் ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன், மேரி கோல்டு. இப்போ கலர்ஸ் ஒரு நாலு விதமான கலர்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி கலர், ஃபேஷன் ஷோ கலர்ஸ்ன்னு சொல்றது தான் இந்த ரெட், ப்ளூ, எல்லோ, பிங்க், அந்த கலர்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபேஷன் ஷோ, மேகசின், ஃபோட்டோ ஷூட்ஸுக்கு மட்டும்தான் அது எங்களுக்கு சூட்டபிள் ஆகும். அதை தவிர நாங்கள் பர்சனல் யூஸுக்கு இந்த மாதிரியான காமன் கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம்னா ரொம்பவுமே அழகா இருக்கும், அவங்களோட ஹேவும் ரொம்ப அழகா இருக்கும். நம்மள நாங்கள் கலர் யூஸ் பண்ணும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விதம் தான், இது எங்களோட ஃபேஸ்க்கு சூட் ஆகுமா. சில பேர் ஃப்ரெஞ்ச் பார்ட் கடிச்சிருப்பாங்க, சில பேர் எண்டுக்கு மட்டும், சில பேர் ஹைலைட், டின்டர், இப்படி நான்கு வெரைட்டி ஆஃப் கலர் பண்ணலாம். ஆனா பியூட்டிஷியன்ஸ் கிட்ட போயோ இல்லாட்டி வீட்டில் இருக்கிற நீங்களும் ஒரு நாலஞ்சு பேர்த்து நீங்க கேட்கணும், இது எந்த ஃபேஸுக்கு சரியா வருமா, இதுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணலாமா. ஏன்னா நாங்க சூஸ் பண்ணி நாங்க கலர் அப்ளை பண்ணதுக்கு பிறகு திருப்பி அதை ரிமூவ் பண்றது கஷ்டம். ஏன்னா நார்மலா நல்ல பிராண்டட் கலர்ஸ் எடுத்தமா இருந்தா அது உங்களுக்கு 1 இயருக்கு உங்களோட ஹேர்ல இருக்கும். சில கலர்ஸ் போகவே போகாது, ஏன்னா நியூ ஹேர் குரோத் ஆக அந்த கலர் கீழே போகும், அப்புறம் நாங்க கட் பண்றது. இப்படி பெர்மனன்ட் கலரிங் கூட இருக்கு. அதனால நாங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணும் போது இது எங்களோட ஃபேஸ்க்கு சூட்டபிளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அதை சூஸ் பண்ணி செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அடிச்சிருக்கிற இந்த பர்கண்டி கலர், இது வந்து ரொம்பவுமே மெரூனிஷா அவங்களோட ஹேர்ல விளங்காட்டியும் அவங்க ஒரு வெயிலில் போகும்போதோ வெளியில ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கோ லைட்ஸுக்கு போகும்போது நல்லாவே ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய கலராக இருக்கும். ஏன்னா நார்மலாக இப்படி இருக்கிற கலர் தான் ரொம்பவுமே அழகா இருக்கும் எங்களுக்கு. எப்பயும் இந்த மாதிரி கலரை நீங்களும் செலக்ட் பண்ணுங்க. ஹேர் கலரிங் பாத்தீங்கன்னு சொன்னா யங்ஸ்டர், அதாவது லெவல் ஏலெவல் முடிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்க, ஆபீஸ் போறவங்க, இப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் யங்ஸ்டர் விரும்புவாங்க இந்த மாதிரியான ஹேர் கலர், ஹைலைட் பண்ணி ரொம்ப டீசென்டா அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஹேர் கலர் தான் விரும்புவாங்க. ஆனா நாங்க அதை பார்க்கும் போது சில பேர் அம்மா மார்க்கள் யோசிப்பாங்க, இது என்ன இவங்க இந்த மாதிரி ஹேர் கலர் பண்றாங்க, இது என்ன ஃபேண்டசி கலர்ஸா இருக்கு, ரொம்ப கலர் ஹெவியா இருக்கு. அது மாதிரி இல்லாம இல்ல நிறைய இருக்கும் சில பேருக்கு. அதை தவிர சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம்னால கூட ஹேர் நரைச்சு போயிருக்கும், சில யங்ஸ்டருக்கும் கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹேர்பல் முறையில என்ன மாதிரியான ஹேர் கலர்ஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான இனி வரும் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம்ன்றதெல்லாம் நான் செய்யறதுக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா அதை காட்டுறதுக்கு கூட தயாரா இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயமா கவனத்துல கொள்ள வேண்டியது, பிராண்ட்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சில பேர் பிராண்டட பார்ப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம கொஞ்சம் காசு செலவழிச்சா கூட எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம அது லைஃப் லாங் எங்களுக்கு எந்த பாதிப்பும் தராம எங்களோட ஹேவை, எங்களோட ஸ்கின் அந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க பிராண்டை யோசிக்காம, எக்ஸ்பென்சிவை யோசிக்காம நல்ல விடயங்களை தேர்ந்தெடுத்து நீங்க பார்த்து செய்யுங்க. நீங்க நார்மலா ஒரு ப்ராடக்ட் எடுக்கும் போது பின்னாடி திருப்பி அவங்களோட இன்கிரீடியன்ஸை பாருங்க, அதுதான் மெயின் திங். நாங்க பியூட்டிஷியன்ஸா இருந்தா கூட நாங்களே முதல்ல அதைத்தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு வேணும் எங்க கிளைண்ட்டோட ஹேர் ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நீங்க கூட உங்க ஸ்கின், உங்க ஹேர், உங்க பாடியில இருக்கிற மெயின்டைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைப்பது. அதுக்காக நல்ல பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய செக்மெண்ட், இன்னும் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி செக்மெண்டோட உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷம் பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா நசீரா ஜமால்தீன். நன்றி, வணக்கம்.